வெல்கம் டு லக்ஷ்மி இன்டகிரேட்டட் ஃபார்ம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டே ஹார்ஸ் ரைடிங்கில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், மொதல் நாள் குதிரை ரைடிங்கில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஹார்ஸ் ரைடிங்கில் ஃபஸ்ட்டு ஹார்ஸ் ஹேண்டிலிங் தான் ரொம்ப முக்கியம். கவனம் இல்லாமல் குதிரையை கையாண்டோன்னா பலத்தை சேதத்துக்குள்ளாயிரும். அதனால் ஃபஸ்ட்டு ஹேண்ட்லிங் பண்ணுறது தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போ இந்த பையன் வந்து குதிரைக்கு ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ப்ரஷ்ஷு எதுக்காக பண்ணுறோன்னா, குதிரையோட ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், பழைய முடிப்பே புது முடி வரும், குதிரைக்கு ஷைனிங் கூடும். இவர் வீக்லி ஒன்ஸ் வருவார். பெரிய குதிரையை ரைடு, பெரிய குதிரையில் இவர் ரைட் பண்ணுவார். சின்ன பசங்களுக்கு அந்த போனி குதிரை, பெரிய ஆட்களுக்கு பெரிய குதிரை இருக்குது. முதல் நாள் நம்ம ட்ரைனிங்கில் எப்போவுமே குதிரை கூட நம்ம எப்படி வாக் பண்ணணும்னு தான் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா குதிரையை முன்னாடியோ பின்னாடியோ விட்டுட்டு வாக் பண்ணக்கூடாது, குதிரை நம்ம சைட்லேயே வரணும். அப்போ தான் அது ஏதாவது மிஸ்பிஹேவியர் பண்ணாலும் நம்மளுக்கு அடிபடாது. குதிரை நம்ம எப்படி, நம்மளோட கால் ஸ்டெப் எப்படி இருக்கோ அதே மாதிரி குதிரை நமக்கு சைட்லேயே அதோட ஃப்ரண்ட் ஸ்டெப் இருக்கணும். இதை எப்படி கொண்டு வரணும்னு கமாண்டில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். முதல் நாள் ரைடிங்கில் முதல் ஒரு ஒன் வீக்கே குதிரை கூட வாக்கிங், அப்புறம் த்ராட்டு, இதை தான் சொல்லிக் கொடுப்போம். நம்ம குதிரை மேலே ரைட் பண்ணும்போது என்னென்ன கமாண்டை யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் கிரவுண்ட்லே அதுக்கு சொல்லி பழக்கிட்டு அப்புறம் தான் மேலே ரைடிங்க்கு ஏறுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பையன் ஒரு சைடு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ப்ரஷ் பண்ணும்போது குதிரை திரும்பி கடிக்க வர்ற மாதிரியோ ஏதாவது பிஹேவியர் பண்ணிச்சுன்னா அதை நம்ம பக்கத்தில் நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புது பசங்களை சும்மா விட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. சில குதிரை கூச்சமாக இருந்துச்சுன்னா வாயை வச்சு கடிக்க வரும், அதை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த பையன் ஆல்ரெடி ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக ரைட் பண்ணக்கூடியவன் தான். அவர் இன்னும் வாக்கிங் மட்டும்தான், இன்னும் ரைடிங் ஏறி பழகலை. ஒரு நாள் தான் அது, அவரோட ஃபஸ்ட்டு நாள் தான் அது. அவருக்கு இன்றைக்கி வாக்கிங் மட்டும் சொல்லிக் கொடுப்போம். வாக்கிங்கில் அவர் எப்படி வாக் பண்ணுறாரு அப்படிங்கிறத வீடியோவில் நீங்கள் பாருங்கள். தெளிவது Thank you.
ஏதாவது இருந்தால் அதுக்கு கொடுக்கலாம். ரோப் மாறினதும் அதுக்கு அலர்ட் கொடுக்கணும். ரோப் இப்போ என் கையில் இருக்கு. இப்போ நீங்கள் நின்னாது நிற்காது, நீங்கள் நில்லுங்க. ஓட்டியா குதிரையில ஓட்டியா?